வணக்க மக்களே, நீங்கள் பார்க்கறது கேட்குறது தமிழ் கெமிஸ்ட்ரி.திவா. இன்றைக்கி March 8 இன்டர்நேஷ்னல் உமன்ஸ் டே. ஸோ இதை சிறப்பிக்கிற விதமாக பார்த்தீங்கன்னா, எப்பயுமே ஒரு வீடியோ நம்ம வந்து ஸ்பெஷலாக ஒன்று போடுவோம். அந்த வயசில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முறை அலைஸ் அகஸ்டஸ் பாலை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதில்ல, ரெண்டு பெண்கள் பேசிக்கிற மாதிரி வைக்க போகிறேன். ஏன்னா இது உமன் ஸ்பெஷல்ன்றதுனால. லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா மெர்க்யூரி பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், ஒரு பிளேலிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா க்ரியேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் நான் அதை பார்க்குறப்பா அதோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் போயிட்டு பாருங்கள், உங்களால் கன்ஃபார்ம் பிடிக்கும். இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய், ஹாப்பி உமன்ஸ் டே. ஹாப்பி உமன்ஸ் டே. உமன்ஸ் டே அதுவுமா, நான் ஒருத்தங்களை பற்றி தெரிஞ்சு வச்சுருக்கேன். உமன்ஸ் டேனா எனக்கு தெரியுமே, எப்படியோ மதர் தெரசா, கல்பனா சாவ்லா இவங்களை பற்றி தான் சொல்ல போகிறேன். இவங்களை பற்றிலாம் எனக்கு ஏற்கனவே நிறைய தெரியும். அதான் இல்லை, நான் பேச போகிறது வந்து ஆலிஸ் பால். ஆலிஸ் பாலா, இந்த நேமையும் நான் கேள்விப்பட்டதில்லை. இவங்களை பற்றி தெரிஞ்சுக்கிற அளவுக்கு அப்படி என்ன சாதனை பண்ணியிருக்காங்க? இவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் பிளாக் உமன் கெமிஸ்ட். அது மட்டும் இல்லாமல் அந்த காலத்தில் லெப்ரசி ட்ரீட்மெண்ட்டுக்கு இவங்க தான் நிறைய பேர் உயிரை காப்பாற்றிருக்காங்க. லெப்ரசி ட்ரீட்மெண்ட்டா? இதோ அந்த காலத்தில் நிறைய பேர் ட்ரீட்மெண்ட்க்கு வழி இல்லாமல் இறந்து போனாங்களே, அதுக்கு மருந்து கண்டுபிடிச்சவங்களா? ஆமாம், அவங்களே தான். அவங்க தான் இந்த மருந்தை கண்டுபிடிச்சி நிறைய பேரோட வாழ்க்கையை இன்னைக்கு திருப்பியிருக்காங்க. ஓ வாவ், சூப்பர். அவங்கள பற்றி இன்னும் நிறைய சொல்ல தெரிஞ்சுக்கவும். இவங்களுடைய ஃபுல் நேம் வந்து ஆலிஸ் அகஸ்தா பால். இவங்க வந்து 1892 July 24 வாஷிங்டனில் உள்ள சியாட்டலில் பிறக்கிறாங்க. இவங்க அப்பா பேர் ஜேம்ஸ் பேலிஸ் பால் ஜூனியர், அம்மா பேர் வந்து லாரா லூயிஸ் பால். இவங்க அப்பாவோடைய வேலை என்னென்னா நியூஸ் பேப்பர் எடிட்டராகவும் ஃபோட்டோகிராஃபராகவும் அது மட்டும் இல்லாமல் லாயராகவும் இருக்கார். அவங்க அம்மாவோடைய வேலை என்னென்னா அவங்களும் ஒரு ஃபோட்டோகிராஃபர். அவங்க தாத்தா பற்றி சொல்லட்டுமா? அவங்க தாத்தாவை பற்றி எதுக்கு தெரிஞ்சுக்கணும்? ஏன்னா அவங்க தாத்தாவும் ஒரு ஃபோட்டோகிராஃபர், அவர் பேர் வந்து ஜேம்ஸ் பால் சீனியர். அவரை பற்றி எதுக்கு தெரிஞ்சுக்கணும்னா, அவர் தான் வந்து அலிஸ் பாலுக்கு வந்து கெமிஸ்ட்ரின்ற ஒரு உள்ளுணர்வை ஏற்படுத்தினார். அப்படி என்ன பண்ணி அவர் கெமிஸ்ட்ரி மேலே ஆர்வம் வர வச்சாரு? அவரும் ஒரு ஃபோட்டோகிராஃபர்னு சொன்னல, அந்த காலத்தில் வந்து டக்ரியோடைப்பான ஃபோட்டோ எடுக்கிறதுல அவர் மிகவும் ஃபேமஸ் ஆனவர். டக்ரியோடைப்னா? மெர்க்குரி வேஃபரையும் அயோடின் சென்சிடைஸ் சில்வர் பிளேட்டை யூஸ் பண்ணி எடுக்கிற ஃபோட்டோஸ்க்கு பேர் தான் வந்து டக்ரியோடைப் ஃபோட்டோஸ். ஓ, ஃபோட்டோஸில் கூட கெமிஸ்ட்ரி இருக்கா? ஆமாம், இது மூலயமா தான் அலிஸ் பாலுக்கு வந்து சயின்ஸ் மேலே நிறைய ஈர்ப்பு வந்தது. அதனால அவங்களோட ஸ்கூலிங்ஸ் எல்லாமே அவங்க சயின்ஸை ரொம்பவே விரும்பி படித்தாங்க. ஆமாம், அவங்க பிளாக் உமன் கெமிஸ்ட்ரி தானே சொன்னேன். அவங்க எப்படி ஸ்கூல் காலேஜஸ்லாம் எப்படி படிச்சிருப்பாங்க, அவங்களுக்கு எப்படி அங்கே? 1903 சியாட்டல்லேருந்து ஹவாய்க்கு போகிறாங்க. எதுக்காகன்னா அவங்க தாத்தாவுக்கு முட்டி வலி வந்துடுது அடிக்கடி, அந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக அவங்க போகிறாங்க. அதுவும் இல்லாமல் அவங்க இருந்த ஏரியாவில் வந்து டெம்பரேச்சரை வந்து அவங்க தாத்தாவால் தாங்க முடியாதுன்றதுக்காக அங்கே போகிறாங்க. ஹவாயில் போய் தான் அவளுடைய ஸ்கூலிங்கை அவள் பண்ணிகிட்டு இருந்தா. 1.5 வருஷத்தில் வந்து அவங்க தாத்தா வந்து இறந்துடுறாரு. 1905 என்ன பண்ணுறாங்கன்னா ஹவாயிலேருந்து மறுபடியும் வாஷிங்டனுக்கு வந்துடுறாங்க. மறுபடியும் வந்துட்டு அவள் இந்த ஊர்லேயே வந்து அவளோட ஸ்கூலிங்ஸை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அப்புறம் கெமிஸ்ட்ரி பற்றி எப்போ படித்தாங்க? 1912 வந்து ஃபார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரி எடுத்து படித்தாங்க. அந்த காலத்துலலாம் வந்து பிஏன்னு தான் சொல்லுவாங்க, இப்போதான் பிஎஸ்சி எம்எஸ்சின்லாம் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு அவங்க வந்து ஃபார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரி 2 படிச்சுட்டு அதுக்கடுத்து தான் மறுபடியும் ஒரு யூஜி டிகிரி பண்ணாங்க, சயின்ஸ் ஆஃப் ஃபார்மசி. 2 கோர்ஸை படித்து முடித்தாங்க. அது வந்து 1914 ஆரம்பித்தாங்க. எங்கே படித்தாங்க? யூனிவர்சிட்டி ஆஃப் ஹவாயில் படித்தாங்க. அவங்க வந்து யூஜி டிகிரி எல்லாமே யூனிவர்சிட்டி ஆஃப் ஹவாயில் தான் முடித்தாங்க. அவங்க ஹவாயில் படித்து முடிச்சதுக்கப்புறம் அவங்க மாஸ்டர் டிகிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யூனிவர்சிட்டியில் வந்து நீங்கள் எங்கள் இதில் தான் பண்ணணும்னு கூப்பிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்க வந்து நம்ம யூனிவர்சிட்டி ஆஃப் ஹவாயில் தானே படித்தோம்னு சொல்லிட்டு அங்கேவே தன்னுடைய மாஸ்டர் டிகிரியை முடிச்சுட்டாங்க. அவங்க மாஸ்டர் டிகிரி முடித்த உடனே அவங்களுக்கு வந்து அங்கேவே ப்ரொஃபஸர் வேலையும் கிடச்சிருச்சு. அந்த காலத்துலலாம் வந்து ஃபர்ஸ்ட் பிளாக் உமன் கெமிஸ்ட்ரி படிக்கிறதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை. அப்படி இருந்த போதிலையும் இவங்க வந்து ஒரு ப்ரொஃபஸராகவும் ஆகியிருக்காங்க. ஓ, இது ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. மருந்து எப்படி கண்டுபிடிச்சாங்க? ஏஷியா காண்டினென்ட்லேயே இந்தியாவிலையும் சைனாலையும் மட்டும்தான் இந்த ஆயில் கிடச்சிது. எந்த ஆயில்? சல்முகர் ஆயில். சல்முகர் ஆயிலா? அப்படின்னா அது எதில் இருந்து கிடைக்கும்? சல்முகர் ஆயில்னா மரவெட்டி இல்லைன்னா மரோட்டின்ட்டு தமிழில் சொல்லுவாங்க. இந்த விதையிலேருந்து தான் இந்த ஆயிலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறாங்க. சல்முகர் ஆயிலை சித்தா மெடிசன்லையும் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் இதை வந்து சரியாக யாருக்குமே யூஸ் பண்ண தெரியல. அந்த காலத்தில் வந்து லெப்ரஸின்னு ஒரு நோய் வந்துருச்சுன்னா உடனே அவங்கள ஒரு தனியான ஒரு தீவுக்கு அமைச்சிடுவாங்க. ஏன்னா அவங்களால 2-3 மேலே அந்த நோயை வந்ததுக்கப்புறம் தாங்கிக்க முடியாதுன்றதுனால தனியாக கொண்டு போய் ஒரு தீவில் விட்டுருவாங்க. இதெல்லாம் பார்த்தோன்னே அலிஸ் பாலுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. சல்முகர் ஆயில வந்து அப்படியே யூஸ் பண்ணால் மட்டும்தான் அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ண முடியல. இவங்க என்ன பண்ணாங்கன்னா
ஒரு புது யுகமாக கண்டுபிடிக்கணும்னுட்டு அந்த ஆயிலை வந்து இன்ஜெக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த ஆயிலை அப்படியே இன்ஜெக்ட் பண்ணோன்னா நம்மளோட ஸ்கின்னுக்கு மேலே ஒரு லேயராக அது ஃபார்ம் ஆகிடுது. அது நம்ம ஸ்கின்னுக்கு உள்ளார போகவே இல்லை. சரி, இந்த ஆயிலை இப்படி தான் யூஸ் பண்ண முடியல, சரி குடிச்சு தான் பார்ப்போமேன்ட்டு குடிச்சு பார்த்தா அந்த ஆயிலோட ஸ்மெல்லு டேஸ்ட் எதுவுமே செட் ஆகலை. அதை குடித்த உடனே எல்லாருக்கும் வாமிட்டிங் சென்சேஷன் தான் வந்துச்சு. அப்புறம் எப்படி இது அதுக்கு மருந்தா எப்படி எடுத்துக்கிட்டாங்க? அதுக்கப்புறம் தான் அலிஸ் வந்து அதில் ரொம்ப தீவிர சோதனையாக ஈடுபட்டாங்க. ஐசோலேட்டட் எஸ்டர் காம்பவுண்டை வந்து இந்த கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ்லாம் போட்டு நிறைய மாடிஃபை பண்ணி இந்த சல்மோகிராயில் வந்து அப்படியே குடிக்கிற மாதிரி இன்ஜெக்ட் பண்ணாங்க. நிறைய பேருக்கு வந்து குடிக்கிற விஷயம் பிடிக்காதுன்றதுனால அதை வந்து இன்ஜெக்ட் மூலமா இன்ஜெக்ட் பண்ணி பார்த்தாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 2-3 பேருக்கு இன்ஜெக்ட் பண்ணி பார்த்தோன்னே அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கியூர் ஆச்சு. இந்த மெத்தடுக்கு பேர் தான் வந்து சஃபானிஃபிகேஷன் மெத்தட். சஃபானிஃபிகேஷன் இந்த மெத்தடில் தானே சோப்பு தயாரிப்பாங்க? ஆமாம், இந்த மெத்தடில் தான் சோப்பு தயாரிப்பாங்க. 1940 வருஷம் வந்து சல்ஃபனமைட் மெத்தட்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிக்கல. அதுக்கப்புறம் சல்ஃபனமைட்ஸ்ன்ற மெத்தடை யூஸ் பண்ணி இந்த ட்ரீட்மெண்ட்டை க்யூர் பண்ண பார்த்துட்டு இருந்தாங்க. ஒரு வழியாக மருந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆமாம், இது அவங்க 8th வயசுல கண்டுபிடிச்சாங்க? அவங்களுடைய 18 வயசுலையுமே இது எல்லாத்தையுமே அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. ஓ, அப்போ அவங்க நிறைய கண்டுபிடிச்சிருப்பாங்களே அவங்க வாழ்நாளில். அதான் இல்லை, அவங்க வந்து 24 வயசுல இறந்துடுறாங்க. 24 வயசுல இறந்துடுறாங்களா? எப்படி? முதல் உலக போறப்ப துப்பாக்கி பீரங்கியை மட்டும் பயன்படுத்தி மக்களை கொல்லல, நிறைய விஷவாயுக்களையும் தாக்கி தான் மக்களை கொலை பண்ணாங்க. விஷவாயுக்கள்னா இந்த குளோரின் கேஸ், மஸ்டர்ட் கேஸ் இது மாதிரியா? ஆமா, அந்த மாதிரியான வாயுக்களை தாக்கி தான் வந்து மக்களை கொண்டுட்டாங்க. இதனால பாதிக்கப்பட்ட யூரோப் கவர்மெண்ட் அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு கேஸ் மாஸ்கை கண்டுபிடிக்கலான்ற முடிவு பண்ணாங்க. அப்போதான் வந்து அலிஸ்பால கான்டாக்ட் பண்ணி அவங்க கிட்ட இந்த உதவியை கேட்டாங்க. அலிஸ்பால் வந்து அவங்களுக்கு கொடுத்த ப்ராஜெக்டை வந்து சீக்கிரமா செஞ்சு முடிச்சிடுறாங்க. வீரர்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுறதுக்காக அடிக்கடி வந்து அந்த கேஸ் மாஸ்கை கைட்டி கைட்டி அலிஸ்பால் மாத்ததுனால அவங்க வந்து குளோரின் கேஸால அஃபெக்ட் ஆகுறாங்க. இப்படியும் ஒரு தியரி சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஒரிஜினல் டெத் சர்டிபிகேட்ல அவங்க டியூபர்குலோசிஸ்னாலதான் இறந்துட்டாங்கன்ற ஒரு ஆதாரமும் இருக்கு. இவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் பிளாக் உமன் கெமிஸ்ட்ன்றதுனால ரேசிசம் பத்தின ப்ராப்ளம்ஸ்னாலையும் இவங்க இறந்துருக்கலாம் அப்படின்ற வரையும் பேசப்பட்டு இருக்கு. ஓ, இவ்வளோ சாதனை பண்ணவங்களோட சாவில் இவ்வளோ மர்மம் இருக்கா? ஆமாம், அது மட்டும் இல்லாமல் இவங்க பண்ண பேப்பர்லாம் வந்து ஆத்தர் எல் டெனின்றவர் எடுத்து அவருடைய பேரை போட்டு அவர் பப்ளிஷ் பண்ணிக்கிட்டாரு. ஓ, இவங்க கஷ்டப்பட்டதுக்கெல்லாம் அவர் பலன் எடுத்துக்கிட்டாரு. இவங்க எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டிருந்தாலும் அவங்களுக்கான அங்கீகாரம் அவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் கிடைக்கவே இல்லை. பெனிசிலேஷன் இன் எத்த சொல்யூஷன்ன்ற ஒரு பேப்பரை வந்து அமெரிக்கன் ஜேர்னல் சொசைட்டி மூலயமா பப்ளிஷ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து ஆத்தர் எல் டெனின் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் ஹவாயில் அலிஸ் படிக்கும் போது பிரசிடெண்டாக இருந்தாங்க. அலிஸோட ப்ராஜெக்ட் எல்லாமே இவருக்கு தெரியுன்றதுனால அந்த தீசிஸ் பேப்பர்லாம் எடுத்து இவருடைய பேரை போட்டு நான் தான் கண்டுபிடிச்சன்ற மாதிரி இவர் வந்து ஒரு எல்லாருக்கிட்டையுமே பேப்பரை பப்ளிஷ் பண்ணிட்டார். ஓ, அப்போ கடைசி வரைக்கும் அது யாருக்குமே தெரியாமலே போயிடுச்சா? 1970 கேத்ரின் டக்காவும் ஸ்டான்லின்றவங்க தான் வந்து அலிஸ்பால் பண்ண ப்ராஜெக்ட் ஒர்க்லாம் எடுத்து அவங்க தீசிஸ் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. இது எல்லாமே வந்து அலிஸ்பால் பண்ணதுன்றத அவங்க தான் ஃபர்ஸ்ட் எல்லாருக்குமே இன்ட்ரோடியூஸ் பண்ணி சொன்னாங்க. அவங்க இறந்து 50 அப்புறம் தான் அவங்களுக்கான அங்கீகாரமே கிடைச்சிது. வாவ், இவ்வளோ கஷ்டத்தை தாண்டியும் இவ்வளோ சாதனை பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டோரி நிஜமாவே இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு. நான் இதை பற்றி இன்னும் நிறைய பேர்கிட்ட போய் சொல்லுவேன். தேங்க்யூ இந்த ஸ்டோரி சொன்னதுக்கு.